வணக்கம் இந்த வீடியோவில் டபுள் க்ரூஷை எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எயிட் பிளே அக்ரிலிக் யான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹூக் எடுத்திருக்கேன் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யானோட ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் யானை விட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடுங்க இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் ஹூக்கை உள்ளே விட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் நம்ம போடணும் இந்த லூப்புக்குள்ளே இருந்து யான் கடியில் போய் அதை பிடிச்சி இந்த ரூம் லூப்பை இழுக்கணும் இதுக்கு பேர் யானோவை ஒரு செயின் போட்டாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை செயின் வேணுமோ போடணும் நான் ஒரு ஃபிஃப்டீன் செயின்ஸ் போடுறேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் செயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டாச்சு இந்த செயின் மேலே எப்படி டபுள் க்ரோஷே பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ டபுள் க்ரோஷேன்றதுனால என்ன பண்ணோன்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு செயின் போடணும் ஒன் டூ இப்படி எக்ஸ்ட்ராவாக ரெண்டு செயின் போட்டுட்டு லூப்லேருந்து தேர்ட் செயினில் ஒன் டூ த்ரீ இந்த தேர்ட் செயின்லேருந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஹூக் மேலே யானை சுற்றணும் அதாவது யானோவர் பண்ணணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணணும் பண்ணிட்டோன்னா இந்த ஹூக் மேலே பாருங்கள் இப்போ ரெண்டு லூப் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன் டூ த்ரீ இந்த தேர்ட் ஷைன்குள்ளே ஹூக்கை உள்ளே விட்டு மறுபடியும் யானோவை பண்ணி இப்படி வெளியில் எடுக்கணும் எடுத்திங்கன்னா இப்போது இதில் மூணு லூப் ஃபார்ம் ஆயிருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு ரூ லூப்பில் ஒர்க் பண்ணும் யார் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் வழியாக இப்படியான வெளியில் எடுக்கணும் அடுத்து மறுபடியும் யானோவர் பண்ணி அடுத்த ரெண்டு லூப் வழியாக வெளியில் எடுக்கணும் இதுதான் டபுள் க்ரோஷே நான் நெக்ஸ்ட் செயினில் போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு யானோவர் பண்ணிடணும் அடுத்து செயின் ஹூக்கை விட்டு யானோவர் பண்ணி இந்த யானை வெளியில் எடுக்கணும் இப்போ மூணு லூப் ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ மறுபடி யானோவர் பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டு லூப் வழியாக அந்த யானை வெளியில் எடுக்கணும் மறுபடி யானோவர் ஓவர் பண்ணி அடுத்த ரெண்டு லூப் வழியாக அந்த யானை வெளியில் எடுக்கணும் இப்படி எடுத்தோன்னா நம்மளுக்கு டபுள் க்ரோஷே ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி எல்லா செயின்லேயும் டபுள் க்ரோஷே பண்ணணும் நம்ம ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக போட்டு முடிங்க இது ஃபைனல் செயின் ஃபைனல் சைனில் ஒரு டபுள் குரோஷே பண்ணணும் பாருங்கள் டபுள் க்ரோஷேல இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சையும் போஸ்டன்னு சொல்லுவாங்க பேக் சைடு டாப்பு பாட்டம் இப்போ அடுத்த ரோ எப்படி கண்டினியூ பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த ஃபைனல் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ரெண்டு செயின் போடணும் ரெண்டு செயின் போட்டு இதை அப்படியே டேர்ன் பண்ணுங்க டேர்ன் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ஃபஸ்ட்டு செயினை வந்து விட்டுறணும் இந்த first chain skip second ஒர்க் பண்ண ஸ்ட் பண்ணும் இந்த மாதிரி செகண்ட் ஹோஃப்ல போடுங்க இந்த ஃபைனல் செயின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு செயின் போட்டு டர்ன் பண்ணோம் இல்லையா அதுதான் ஃபைனல் செயின் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செயின் தெரியும் இந்த செயின் அதில் போட் அதில் டபுள் குரூஷே பண்ணணும் நீங்கள் இந்த ஃபைனல் செயனை மிஸ் பண்ணாமல் டபுள் க்ரோஷே பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இந்த மாதிரி கிடைக்காது நெக்ஸ்ட் ரோ பண்ணுறதுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா செயின் போட்டு ரிட்டர்ன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் செயனை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் இருந்து டபுள் க்ரோஷே போட ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு என்ன லென்த்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செயின்ஸ் போட்டு அத்தனை ரோஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க சிக்ஸ் ரோஸ் போட்டிருக்கேன் இதை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம் இது ஃபைனல் செயின் அதில் வந்துட்டு டபுள் க்ரோஷே போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் யான் விட்டு அது கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு யார் ஓவர் பண்ணி அப்படியே அந்த ஃபுல்லையோ வெளியே எடுத்துருங்க இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும் இப்போது பாருங்கள் எட்ஜஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் எஜ்ஜ் வந்து கிடைக்கும் இப்போது இதுக்கும் சிங்கிள் க்ரோஷுக்கும் என்ன வித்தியாசன்றதை பார்க்கலாம் இந்த பாருங்கள் இது சிங்கிள் குரோஷே இந்த சிங்கிள் குரோஷே வந்து நான் அதை டுவெல் ரோஸ் போட்டிருக்கேன் இதில் சிக்ஸ் ரோஸ் தான் போட்டிருக்கேன் சிக்ஸ் ரோஸும் டுவெல் ரோஸும் பாருங்கள் டபுள் க்ரோஷேயில் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் லாங்காக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஒர்க் பண்ண முடியும் இதே சிங்கிள் க்ரோஷேயில் நம்மளுக்கு வந்து நிறையா ஸ்டிச்சஸ் போடணும் அதே சமயம் இது நிறையா யான் கன்சியூம் பண்ணும் சிங்கிள் க்ரோஷேல என்ன அட்வான்டேஜ்னா இதில் நம்மளுக்கு கேப் எதுவும் இருக்காது ஸ்டிச்சஸ் நடுவில் கேப் இல்லாத ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணிக்கலாம் இதே டபுள் க்ரோஷையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கும் ஸோ உங்கள் ப்ராஜ்